வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நாங்கள் உங்கள் இன்பா. தற்போது எங்களுடைய இந்த பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியிலிருந்து த ஃபேக்ட் ஆஃப் ரிலீஜியன் என்கின்ற ஒரு வலையொலியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதனுடைய அந்த இணைப்பை நான் கீழே கொடுக்கிறேன். அந்த வலையொலியில் நாங்கள் சொல்லப்போகிற தலைப்பு, அதாவது கருத்துகள் என்னவாக இருக்கும் என்றால், மதம் இதுவரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பல விடயங்கள் உண்மையானதா, அதன் உண்மையான களம் என்ன, அது எதை இதுவரை மறைத்து வேறு விடயங்களை முன்னெடுத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தான் எங்களுடைய காணொளிகள் அதிலே வெளியாக இருக்கிறது. அது உண்மைகளை மட்டுமே மையப்படுத்தி அந்த காணொளிகள் இருக்கும். இன்று கணபதியும் சர்ச்சைகளும் என்கின்ற தலைப்பிலே ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறேன். நீங்கள் அதனை பார்த்து எப்படி பெப்பர் அண்ட் சால்ட்டுக்கு ஆதரவு கொடுத்தீர்களோ அதுபோல இந்த வலையொலிகளுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இன்றைய இந்த காணொளியில் யாழ்ப்பாணம் பகுதியில் ஒரு கட்டிடத்தில் சீனாவின் கொடி பறக்க தொடங்கியிருக்கிறது. இந்த சீனாவின் கொடி பறக்க தொடங்கியிருக்கின்ற கட்டிடம் சீனா கட்டமைக்கக்கூடிய, அதாவது சீனாவிலிருந்து வந்திருக்கிறவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு அலுவலகத்தில் இந்த கொடி பறக்கப்படுகிறது. இது யாழ்ப்பாணம் பகுதியில் நடந்திருக்கிறது. இதற்கு வெளியுறவுத்துறை, இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேள்வி கேட்கிறார்கள். அவர் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே எனக்கு தகவல்கள் வரவில்லை, அப்படி தகவல்கள் வருகின்ற பட்சத்தில் நான் இதை குறித்து உங்களுக்கு கருத்துக்களை சொல்லிவிடுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது அவருடைய களம். ஆனால் இப்பொழுது நாம் குறிப்பிட்ட பல விடயங்களில் நகர்வுகள் இப்பொழுது நகரத் தொடங்கி இருக்கிறது. தமிழர்களை தங்கள் கைவசப்படுத்தினால்தான் இலங்கையில் தங்களுடைய ஆதிக்கத்தை முழுவதுமாக கைக்குள் கொண்டு வர முடியும் என்பது சீனாவின் திட்டம். நான் முன்பு ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன், இறுதிக்கட்ட அந்த இன அழிப்பு நடந்தது கூட சீனா எழுப்பிய அல்லது சீனாவால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்குமா என்கின்ற கேள்வி கணக்கை வைத்திருந்தேன். காரணம், அன்றைய காலகட்டத்தில் பல நாடுகள் இலங்கைக்கு உதவின, இந்தியாவும் சேர்த்து. அப்படி உதவிய பல நாடுகளுக்கு இலங்கை எந்த பிரதிபலனையும் இதுவரை செய்யவில்லை. ஆனால் சீனாவிற்கு மட்டும் இலங்கை எல்லா விதமான பிரதிபலனையும் செய்து கொண்டு இருக்கிறது. அப்படி சீனாவிற்கு எல்லா விதமான பிரதிபலனையும் இலங்கை செய்கிறது என்றால், சீனா நடத்திய நாடகம் அல்லது ஒரு திட்டம்தான் ஈழத்தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கையா, இதுதான் இங்கு கேள்வியாக வருகிறது. காரணம், 2009 விடுதலை புலி இயக்கத்தையும் ஈழத்தமிழர்களையும் இன அழிப்பு என்கின்ற பெயரில் இலங்கை ஆட்சியாளர்கள் அழித்து விட்ட பின்பு மறு நிமிடத்திலிருந்தே சீனாவின் ஆதிக்கம் இலங்கைக்குள் அது கைவீசி நடக்க தொடங்குகிறது. அப்படி என்றால் சீனா ஈழத்தமிழர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதலில் தெளிவாக இருந்திருக்கிறது என்பது இப்பொழுது மறுப்பதற்கு இல்லை என்பது நமக்கு புரிகிறது. தற்போது சீனாவின் நகர்வு ஏன் தமிழர்கள் பகுதியை நோக்கி வர வேண்டும் என்கின்ற கேள்வி கணைகள் எழும்ப தொடங்கி இருக்கிறது. இங்கு நாம் பல அரசியல் விடயங்களை நாம் நோக்க வேண்டியது இருக்கிறது. இதில் அமெரிக்காவில் தற்போது எழும்பி இருக்கிற ஒரு கருத்து, பாரம்பரிய தமிழர்களுடைய மண் ஈழம் என்கின்ற கருத்தை அமெரிக்கா வைக்கிறது. பிரித்தானியாவை சேர்ந்த தொழிற்கட்சி உறுப்பினர்களும் இதே கருத்தை வைக்கிறார்கள். கனடாவிலும் இதே கருத்து வலுப்பெறுகிறது. எனவே தமிழர்களை மையப்படுத்தி ஒரு தனிநாட்டை உருவாக்குவதற்கான உலக அரசியல் சக்கரம் சுழல்கிறதா என்கின்ற கேள்வி கணைகள் எழும்புகிறது. அது சீனாவின் மனதிலும் எழும்பியிருக்க வேண்டும். எனவே தமிழர்களை தங்கள் கைக்குள் எடுத்துக்கொண்டால் மேற்கத்திய நாடுகள் போடுகின்ற இந்த திட்டம் நீர்த்து போய்விடும், அல்லது அவைகள் தங்களுடைய வலுவை இழந்துவிடும் என்று சீனா திட்டமிட்டு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது சீனா வழங்கிய தடுப்பூசிகள் யாழ்ப்பாணம் பகுதிகளுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது.
அந்த யாழ்ப்பாணம் பகுதிக்கு 50,000 தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. அந்த தடுப்பூசிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தடுப்பூசிகளை அந்த வழங்குகின்ற நிகழ்வுகளை பெரிய ஒரு விழா போன்று எடுத்து சீனா தமிழர்களுக்காக நிற்கிறது என்கின்ற களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டமிடுதல் அதிலே செயல்பட தொடங்கி இருக்கிறது. இது சீனாவின் இரண்டாவது நகர்வு. 2009 நடந்தது முதல் நகர்வு, இப்பொழுது அது இரண்டாவது நகர்வை நோக்கி நகர்கிறது. இந்த நகர்வு தனி ஈழம் அமைந்துவிடக் கூடாது என்பதையும் அதை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்கின்ற கோணத்திலும் இந்த நகர்வு இப்பொழுது நகரப்படுகிறது அல்லது நகர்த்தப்படுகிறது. இதை தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்பொழுதுள்ள களம். தற்போது இந்தியாவை பொறுத்த மட்டில் இந்தியாவிற்கு இப்பொழுது இலங்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற பல விடயங்கள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். இதில் மாற்று கருத்தல்ல. இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது இந்தியாவிற்கே தெரியும், அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தெரிகிறது, எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரிகிறது, பலருக்கு தெரிகிறது. எனவேதான் அவர்கள் இப்பொழுது விடுதலை புலிகள் இல்லையே என்று ஏங்க தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது இந்தியாவிற்கு பாதுகாப்பு இல்லை, இலங்கையால் இல்லை என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அனைத்தையும் இலங்கை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்பது அதற்கு துல்லியமாக தெரிகிறது. எனவே இலங்கைக்கு எதிரான நகர்வுகளை உலக நாடுகளோடு இணைந்து இந்தியாவும் செய்வதற்கான வாய்ப்புகள் பெருவாரியாக இருக்கிறது, அது பிரகாசமாக இருக்கிறது. இதை இலங்கையின் ஆட்சியாளர்களும் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். எப்படியாயினும் களம் மாறுகின்ற பொழுது ராஜபக்சே, அதாவது மகிந்த ராஜபக்சே மீதோ அல்லது கோத்தபய ராஜபக்சே மீதோ அழுத்தங்கள் ஏற்படலாம். அப்படி அழுத்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த ஆட்சியும் அதிகாரங்களும் தங்களை விட்டு போகக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே இந்த சூழல் ஏற்படாமல் இருக்க வேண்டுமென்றால் தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அந்த பிரதமர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும். எனவேதான் நாமல் ராஜபக்சேவை கூடிய விரைவில் பிரதமர் வேட்பாளர் பதவியில் உட்கார வைக்க இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி கசிய தொடங்கி இருக்கிறது. மகிந்த ராஜபக்சே அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்துவிட்டு நாமல் ராஜபக்சே அந்த பதவியிலே உட்கார வைப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இந்த நாமல் ராஜபக்சே சீனாவோடு மிகவும் நெருக்கமானவர். துறைமுகம் நகரம் உருவாவதற்கும் அதற்கு கட்டுமானங்கள் அனைத்து விடயங்களுக்கும் உள்ளின்று சீனாவிற்கு கதவுகளை திறந்துவிட்ட விடயத்தில் நாமல் ராஜபக்சேக்கு முக்கிய பங்கு உண்டு. அதனால்தான் அவருக்கு அடுக்கடுக்கான உயர் பதவிகளை கொடுத்தார்கள், உயர் இலாக்காக்களை கொடுத்தார்கள். தற்போது சீனாவை நிரந்தரமாக தங்கள் கையில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் நாமல் ராஜபக்சேயை பிரதமராக வைத்துக் கொண்டால் தங்களுக்கு என்ன இக்கட்டுகள் வந்தாலும் அந்த இக்கட்டுகளை தீர்க்கக்கூடிய ஒரு களத்தை சீனா உருவாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே சீனாவுக்கு இன்னும் ஆதரவு நிலையை எடுப்பதற்கான களங்களை அவர்கள் உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்த களங்கள் அவர்களை எப்படி பாதுகாக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவைகள் வேறொரு கோணத்தில் வேகம் எடுக்கும் என்பது களமாக இருக்கிறது. நண்பர் ஒருவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், நமக்கு அனுப்பியிருந்தார். அந்த கருத்திலே அவர் குறிப்பிட்டிருந்தால் 2025 கண்டிப்பாக தனி இளம் அமையும் அண்ணா என்கின்ற கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்த கருத்து விளையாட்டான கருத்தாக பார்க்க முடியவில்லை. கண்டிப்பாக ஈழம் என்கின்ற மண் அமைவதற்கான களங்களை இலங்கையே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதுள்ள களமாக இருக்கிறது. இதனால்தான் நாம் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், ஈழம் வரும், ஈழம் வரும், ஈழம் வரும் என்று. இப்பொழுதும் அதை அழுத்தமாக பதிவிடுகிறோம். கண்டிப்பாக ஈழம் என்கின்ற மண் மலர்ந்தே தீரும். இதற்கான களத்தை தான் இலங்கையும் சீனாவும் உலக நாடுகளும் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கின்றன. நாம் வருவதை பெறுவதற்கு மட்டும்தான் தயாராக இருக்க வேண்டும். களம் அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. காத்திருங்கள்,
இன்னும் பல நல்ல செய்திகளோடு உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றியுடன், உங்கள் இன்பா.